எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓல்டு சிலபஸாக இருக்கட்டும், நியூ சிலபஸாக இருக்கட்டும், நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறது, கமெண்ட் அண்ட் மெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் தமிழ் மீடியம் அப்லோட் பண்ண மாட்டேறீங்க, தமிழ் மீடியத்துக்குமே நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ, தட் மீன்ஸ் ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் வீடியோவில் கமெண்ட்டில் போய் நீங்களே செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிறைய பேர் மெயிலுமே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து தமிழ் மீடியத்துக்கு நோட்ஸே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஏன் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து நோட்ஸ் போடுறது இல்லை, ஏன் நான் வீடியோ எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் போடக்கூடாது அப்படின்ற எந்த கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது, ஏன்னா நிறைய பேருமே கமெண்ட்டில் கேட்குறீங்க, நான் வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழில் பேசுகிறீங்க, ஆனால் தமிழ்லையே நோட்ஸ் போட மாட்டீங்க, வீடியோ போட மாட்டீங்க, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், தமிழில் வீடியோ போடக்கூடாதுன்றது என்னோடய தாட்டே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 தான் என்னோடய பிஎட் ஃபைனல் இயர் முடித்தேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், என்கிட்ட அப்போ இருந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதை வச்சு தான் நோட்ஸ் எடுத்தேன், அந்த நோட்ஸ் தான் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணேன். நிறைய பேர் கேட்கும்போது அதை நான் வீடியோவாக ஷேர் பண்ணேன், அவ்வளோதானே தவிர இதுக்கு நான் தனியாக மெனக்கட்டு ஷாப் போய் புக் வாங்கிட்டு வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஏன்னா ஃபைனல் இயர்லேயே நான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் நான் எழுதினேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, என்னால் எங்கேயுமே போய் இப்போ தமிழ் மீடியம் புக் வாங்க முடியல. சரி இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, இப்போ புக்கு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வந்து புக் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கே எனக்கு புக்கு கிடைக்கல, அதனால தான் நான் தமிழ் மீடியம் புக்கே வாங்கலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன், என்கிட்ட புக்கு இல்லை அப்படின்றதான் உண்மையாலுமே ரீசன். நான் நிறைய பேரோட கமெண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன், ரிப்ளை பண்ணியிருப்பேன், என்கிட்ட புக்கு இல்லை புக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இருந்துமே நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ் மீடியம் போடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறீங்க, எனக்கு நல்லா புரியுது. இங்கிலீஷ் மீடியம் புக்கே எனக்கு கிடைக்கல, ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான், அதுவும் ஃபாரின் ஆத்தர் புக்கு வச்சு தான் நான் ஆக்சுவலாக நோட்ஸே எடுத்தேன், எஜுகேஷனல் சைக்காலஜி. மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்குமே என்கிட்ட புக்கே உண்மையாலுமே இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ கடையில் கேட்டிருக்கேன் புக்கு இன்னும் 2 weeks வரும்னு சொன்னாங்க, அந்தையுமே நான் சொல்லியிருந்த வீடியோவில் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக 2 weeks புக்கு வந்துருமான்னு கேட்டிங்க. எனக்கு சரியாக தெரியல, எனக்கு புக்கு வந்துச்சுன்னு நியூஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ரொம்ப சிரமப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ செகண்ட் செமஸ்டருக்காச்சும் உங்களுக்கு புக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். புக்கே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ நான் போகிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கு இருக்கிற டாப்பிக்கும் உங்களோட டாப்பிக்கும் எதெல்லாம் வந்து கரெக்டாக சிமிலராக இருக்கோ அந்த டாபிக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த நோட்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேனே தவிர, நியூ சிலபஸில் இருக்கிற புது டாபிக்ஸ் எதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸும் இன்னும் எடுக்கல, நான் எந்த வீடியோவும் நான் இதுக்கப்புறம் எடுக்கலை. புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க போகிறேன். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ்லாம் கூட கேட்டிருந்தீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என் கையில் புக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும் நான் தமிழ் மீடியத்தில் ஏன் நோட்ஸ் போடுறதில்லை, ஏன் நோட்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையாக என்கிட்ட எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா நான் என்னை நம்பி வந்து ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை என்னால் கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. நான் வந்து ஒர்க்கிங் உமன் கிடையாது, நான் வந்து போய் புக்கு அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு புக்கு கிடைச்சதுன்னா நான் நோட்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.